வெல்கம் டு ஆல் வேண்டர் வீலர்ஸ் அவுட் தேர். இன்றைக்கி நம்ம ஹோண்டா சிபி 350 RS-ஓட டூரிங் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து இது என்னோட ஃப்ரெண்டோட பைக்கு. நாங்கள் இன்றைக்கி ஒரு சும்மா வீக்கெண்ட் ரைடு வந்திருக்கோம். ஸோ அப்படியே ஒய் நாட் இந்த வண்டியோட ஒரு டூரிங் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சலரேஷன் டெஸ்ட் பண்ணிடலாமா? வாவ், எக்ஸாஸ்ட் நோட் வேறு லெவலில் இருக்கு ப்ரோ. தேர்ட் கியர் 100 km/h, ஃபோர்த் கியர் 110, 120, ஃபோர்த் கியர் my god 125 170 கிட்ட வர போகுது. ஃபோர்த் கியர்ல ஃபிஃப்த் கியர் Honda CB350 RS, ஒரு 21 PS 350 CC சிங்கிள் சிலிண்டர் இருக்க மோட்டார். டூரிங்க்கு எப்படி இருக்கும்? ஸ்மூத்தாக இருக்குங்க வண்டி. சிம்பிளாக சொல்ல போனால் செம ஸ்மூத் வண்டி. இதில் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பற்றி நான் போக விரும்பலை, அது உங்களுக்கு கூகுள்லேயே கிடச்சிரும். ஸோ எப்படி ரைட் ஃபீல் ஆகுதுன்றது நான் சொல்கிறேன். ஒரு எப்படி சொல்கிறதுங்க, நான் இப்போ தேர்ட் கியரில் 80 போயிட்டுருக்கேன். எனக்கு ஜீரோ வைப்ரேஷன்ஸ். எனக்கு அதுதான் ஹோண்டாவோட ஸ்வீட் இன்ஜின். பிக்கப்பும் சூப்பராக இருக்குது. டூரிங் ஆஸ்பெக்ட்ஸ்னு பார்க்கும்போது முக்கியமாக நமக்கு மூணு விஷயம் தேவைப்படும். ஒன்று க்ரூசிங் ஸ்பீடு, இன்னொன்று டேங்க் ரேஞ்ச், அண்டு இன்னொன்று கம்ஃபர்டபுள் சீட்டிங் பொசிஷன். ஸோ இது மூணுத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஒரு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் கொடுக்குது. க்ரூசிங் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது ஈஸியாக 100 to 120 வந்து ஜம்முன்னு போகலாம். ஹோண்டா என்ஜின் செம்ம ஸ்மூத்தாகுது. ஃபிஃப்த் கீரை போட்டு விட்டு நம்ம பாட்டுனு போயிட்டே இருக்கலாம். ஸோ வந்து க்ரூசிங் ஸ்பீடுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். ஸோ நம்ம அந்த க்ரூசிங் ஸ்பீடில் போனாலும் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 மைலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். பிகாஸ் ஹோண்டா வந்து மைலேஜ் நல்லா கொடுக்கும். ஸோ டாக்கிங் அபவுட் த டேங்க் ரேஞ்ச், இது வந்து 15 L ஃபியூல் டேங்க்கு. ஈஸியாக ஒரு 400 to 450 km ஃபுல் ரேஞ்ச் இந்த வண்டி கொடுக்கும். அண்டு டேங்க்கு பார்த்திங்கன்னா ஸ்டீல் டேங்க் தான். ஸோ வந்து ஈஸியாக மேக்னெட்டிக் டேங்க் பேக்கும் கேரி பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல இது தான். ஸோ லக்கேஜ் கேரிங் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இருங்க, நான் உங்களுக்கு வண்டி நிறுத்தி காட்டுறேன். ஸ்டாண்ட் ரொம்ப உள்ளே இருக்குது. லக்கேஜ் கேரிங் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இதில் வந்து பின்னாடி ஒரு சேடில் பேக் வைக்க முடியும். பட் ரொம்ப பெரிய லக்கேஜ் கேரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த போல்ட்ஸில் வந்து வேணால் நம்ம ஸ்பானியர்ஸ் ட்ரை பண்ணலாம். இந்த வண்டிக்கு நான் எங்கேயும் ஸ்பானியர்ஸ் பார்த்ததில்லை. ஸோ வாங்க மிச்சத்தை பார்க்கலாம். அப்படி பாருங்க, கார்னரிங்கும் செம்மையாக இருக்குது. என்னதான் நம்ம 19-inch ஃப்ரண்ட் வீல் கொடுத்துருந்தாலுமே கார்னரிங் சூப்பராக இருக்குது. ஸோ இதோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 19-inch, பின்னாடி 17-inch கொடுத்துருக்காங்க ரிம்மு. அண்டு ஃப்ரண்ட்டில் வந்து 100/90 செக்ஷன் டயரு, அண்டு பின்னாடி 150 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பிளாக் கைண்ட் ஆஃப் பேட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம லை ஒரு சாஃப்ட் ஆஃப் ரோடிங்கும் பண்ணிக்கலாம் இந்த வண்டியில். சஸ்பென்ஷனும் வந்து நல்லாவே இருக்குது, சூப்பராக. போட்டோல்ஸ் எல்லாம் விட்டு எடுத்தும்போது நல்லா சோக்கப் ஆகுது.
அண்டு யா ஆஃப் ரோட்லேயே நம்ம இந்த வண்டியை ஓட்டலாம். இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு டெஸ்டினேஷன் நம்ம போயிட்டோம், அந்த ஒரு எண்டில் கொஞ்சம் சின்னதாக ஆஃப் ரோடிங் இருக்கும்போது இந்த வண்டியில் நீங்கள் அதையும் பண்ணலாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ப்யூர் ஆஃப் ரோடிங் கொஞ்சம் கஷ்டம். ஸோ சீட் கம்ஃபர்ட்னு பார்க்கும்போது நான் வந்து ஒரு அப்ரைட் ரைடிங் பொசிஷனில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சீட்டுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, பட் இன்னும் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஒரு ஈஸியாக ஒரு 400 to 500 kilometers இன்ன டே கூட கம்ப்ளீட் பண்ணலாம் நம்ம. ஸோ இந்த சீட்டில் பார்த்திங்கன்னா நான் நான் ஸ்டாப்பாக என்னால் ஒரு 100 kilometers ஓட்ட முடியும் இந்த பொசிஷனில் இந்த சீட்டில். அதனால் அப்புறம் ஒரு டாலர் ஒரு சின்ன வைசர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது விண்ட் பிளாஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ நான் 80 போகிறேன், எனக்கு விண்ட் பிளாஸ்ட் எதுவும் தெரியல பெருசாக. அப்படியே வந்து இங்கே 100 போய் பார்க்கலாம். இப்போ நான் 100 போகும்போது எனக்கு லைட்டாக வந்து விண்டு வருது. ஸோ ஒரு வைஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பீட் இண்டிகேட்டர் அண்ட் சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேலே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருது. ஸோ வந்து ஒரு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், சர்வீஸ் ரிமைண்டர், ஒரு கிளாக்கு அண்டு ஃபியூல் காஜ், அது இல்லாமல் டூரிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க அண்டு பேட்டரி வால்ட் இருக்குது. ஸோ இது ஓடோமீட்டர், இது ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, இது ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் லிட்டர், ஏவோட ஆவரேஜ் ஸ்பீடு, ஆல் தாங்க மோஸ்ட்லி. இல்லை சின்ன டிஸ்பிளேவாக இருந்தாலும் எல்லாமே கிடச்சிருது. அண்டு நெகட்டிவ் டிஸ்பிளே ஹோண்டாவோட யூனிக் ஃபீச்சர் அது, நெகட்டிவ் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுலேயும். ஸோ நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது ரீட் பண்ணுறதுக்கு. பிரைட் சன்லைட்டில் எப்படின்னு தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ பிரைட் சன்லைட்டில், பட் இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் நல்லாவே விசிபிளாக இருக்குது. நைட்டில் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அண்டு டாக்கிங் அபவுட் த பிரேக்ஸ், டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க பிரேக்ஸ், செம்ம ப்ரொக்ரெசிவ்ங்க. அப்படி இங்கே பாருங்கள், அடித்தவுடனே செம்மையாக நிற்குது, நல்ல பைட் இருக்குது, நல்ல ஸ்டாப்பிங் பவர் இருக்குது. ரியர் பிரேக் கொஞ்சம் ஸ்பாஞ்சி, இட்ஸ் ஓகே, அது எல்லா பைக்லேயும் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும் ரியர் பிரேக்ஸு. பட் ஆனால் ஃப்ரண்ட் பிரேக்கில் செம்ம ஃபீட்பேக் இருக்குது, தம்ப் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ, எக்ஸாஸ்ட் தம்ப் உங்களுக்கு கேட்குதா தெரியல, பட் ஆனால் தம்ப் வேறு லெவலில் இருக்குது இல்லை. ஸோ இந்த மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ கொடுக்குதுங்க பின்னாடி. நம்ம ராயல் என்ஃபீல்டு மாதிரி வைப்ரேஷன்லாம் இல்லை, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. நீங்கள் 100 போனால் கூட நல்லாவே தெரியுது பின்னாடி வர்றது என்னன்ட்டு. ஸோ டாக்கிங் அபவுட் த சீட் ஹைட், இந்த வண்டி ரொம்ப ஹைட்லாம் இல்லைங்க, 800 mm தான் சீட் ஹைட்டு. நான் வந்து சொல்லியிருப்பேன் 5.4, நான் என்னால் ஒரு கால் ஈஸியாக கீழே வைக்க முடியுது, பட் ரெண்டு கால் வைக்க முடிஞ்சால் கொஞ்சம் டிப்டோ பண்ண முடியுது, ஒரு கால் வச்சால் ஈஸியாக வைக்க முடியுது என்னால். ஸோ வந்து ஷார்ட் ரைடர்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்கும் இந்த வண்டி. அண்டு வெயிட் யா கொஞ்சம் அதிகம் தான், அரௌண்டு 170 kg வருதுன்னு நினைக்கிறேன் வெயிட்டு. அண்டு பட் மேனேஜபிள் தான் வண்டி, ஒன்ஸ் மூவ் ஆகிட்டால் எந்த வெயிட்டுமே தெரியாது, நல்ல வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் செம்மையாக பண்ணியிருக்காங்க ஹோண்டா. இந்த வண்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்ன் இருக்கிற இடத்துல சுவிட்சில் வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, அண்ட் இண்டிகேட்டர் இடத்துல ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம கொஞ்சம் பழகினா தான் இதுவாகும். நான் நிறைய வாட்டி இண்டிகேட்டர் நினச்சி நிறைய வாட்டி ஹார்ன் நினச்சி இண்டிகேட்டர் போட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அது கொஞ்சம் பழகணும். ஓகே, ஸோ இப்போ நெகட்டிவ் சைடு கொஞ்சம் போகலாம். இதில் என்ன நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா 6th gear இல்லைன்னு சொல்லலாம், பட் 5th gear நல்லா கம்ஃபர்டபுளாக க்ரூஸ் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் ஒரு டால் 6th gear கொடுத்து தான் நல்லா இருந்துக்குன்னு ஒரு சின்ன ஃபீல். வண்டியோட ஹீட் மேனேஜ்மெண்ட் செம்ம ஹீட் ஆகுதுங்க வண்டி, ஏர் கூல்டு இன்ஜின் தான், ஸோ ஆயில் கூலர் கிடையாது, ரேடியேட்டர் கிடையாது. ஸோ வண்டி நல்லா ஹீட் ஆகுது, 350 cc வேறு, நல்லாவே ஹீட் ஃபீல் பண்ண முடியுது. சிட்டிக்குள்ளெல்லாம் நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டுன்னு கண்டிப்பாக ஓட்ட முடியாது, ஜீன் போட்டால் தான் வந்து கொஞ்சமாவது ஹீட் தாங்கும். பட்டு ஹைவேல அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. இருந்தாலும் நம்ம இப்போ ஹைவேலேருந்து ஒரு சிட்டிக்குள்ளே போகிறோம், நெக் டு நெக் டிராஃபிக் இருக்கும்போது செம்மையாக ஹீட் ஃபீல் ஆகுங்க. இன்னொரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீட் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைங்க, ஒரு டூரிங் ஆஸ்பெக்ட்ஸ்னு பார்த்தா சீட் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை.
சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும், பட் லாங்குக்கு போகிறதுக்கு நீங்கள் ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டு ஜெல் சீட் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குஷன் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைனல் வேர்டிக்ட் வந்துடலாம். ஆன் ரோடு 2.3 lakhs இந்த வண்டி ஒர்த்தா என்ன கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த வண்டியோட ஸ்டைல் அண்டு ஹோண்டாவோட ரிலையபிள் இன்ஜின், பட்டரி ஸ்மூத் கியர் பாக்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்குது. அண்டு டூரிங்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே யூஸ் பண்ணலாம் டூரிங்க்கும். அண்டு யா, ஹோண்டாவோட சர்வீஸிங் பற்றி நமக்கு தெரியும், நல்லாவே இருக்கும், நிறைய இடத்துல இருக்கும், அண்டு ஈஸியாக பார்ட்ஸும் கிடைக்கும், ஈஸி டு மெயின்டைன். யா, ஓவரால் இந்த வண்டி ஒரு குட் பைக்.